வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து பாஜக திமுக உறவு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், முத முதல்ல வந்து இந்தியாவில் இருக்க ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டில் இருந்து ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு குரல் ஒழிச்சதுன்னா அது ஸ்டாலின் தான். முத முதல்ல அவர் தான் சொன்னார், போன எலெக்ஷனில் வந்து ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு அறிவித்தாங்க. அதை வந்து மற்ற முதல்வர்கள் ஆதரிக்கலை அப்படிங்கிறது, ஏன்னா கூட்டணியில் இருக்க மற்ற முதல்வர்கள் பெருசாக ரசிக்கலை, ஆதரிக்கலை. அப்போவே ஒரு பெரிய சுணக்கம் இருந்தது, திமுக வந்து காங்கிரஸை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆச்சு. அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா பெரிய வெற்றி காங்கிரஸுக்கு வந்து இந்தியா முழுவதும் தோல்வி அடைந்தாலும் இங்கே வந்து திமுகவுடன் சேர்ந்ததுனால கணிசமான எம்பிக்கள் கிடைச்சாங்க. அதனால் காங்கிரஸ் வந்து திமுகவை எந்த காலத்திலையும் சேர்த்து தான் சேர்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸோட எண்ணம். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்போது கூட காங்கிரஸ் மேலிடம் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டுருது. அண்மையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் குண்ட்ரா வந்து நாங்கள் வந்து சீட்டுக்காக பார்கெயின் பண்ண மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டார். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து அடிக்கடி சில சலசலப்புகள் வரும். அதாவது வந்து ஸ்டாலினை நாங்கள் முதல்வராக ஆக்க விட மாட்டோம் அப்படின்னு வந்து பாஜக வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க. நிறையா பாஜகவில் பேசுகிற தலைவர் கூட திமுக ஆட்சிக்கு வரத தடுக்கிறதா எங்களோட நோக்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் திரைமறைவில் வந்து நிறைய காரியங்கள் நடக்குது. உங்களுக்கு தெரியும், அதிமுக திமுக வந்து கொள்கையில் வந்து முரண்படுவாங்க, அவங்க பேசும்போது வந்து நிறைய வாக்குவாதம் இருக்கும். ஆனாலும் அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தான் பொதுமக்கள் பேசுகிறாங்க. இவர் ஆட்சிக்கு வந்து அவருக்கு ஒரு கமிஷன் போகும்பா அப்படின்னு தான் வெளிப்படையாக பேசுவாங்க. அது இயற்கை, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, பட் வெளிப்படையாக பேசுவாங்க. ஆனாலும் திமுக ஆட்சிக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எதிர்வினை இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணார், ஜெயலலிதா அவர்களை வந்து முதல்வர் கருணாநிதியாக இருந்தவர் அரெஸ்ட் பண்ணார். உடனே ஜெயலலிதா இருக்கும் வந்த உடனே கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்க அரெஸ்ட் பண்ணால் அவங்க அரெஸ்ட் பண்ணுறது, இவங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அவருக்கு மேலே வச்சு ஒரு கமிஷன் போட்டால் அவங்க வந்து அவங்க ஒரு கமிஷன் போடுறது. இது மாதிரி ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது அரசியல் அது ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அரசியல் வேறுபட்டு தான் இருக்குது. ஏன்னா கருணாநிதி அவர்கள் இறக்கும்போது வந்து ஏடிஎம்கேலேருந்துலாம் வந்தாங்க. இன்னொன்று வந்து ஏடிஎம்கேல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாயார் மறைவுக்கு வந்து ஸ்டாலின்லாம் போனார். அப்படி வந்து ஒரு நல்லுறவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க தோணுது. அதாவது போகிறாங்க, ஒரு டெல்லியில் இந்த பாம்பேலலாம் இந்த கலாச்சாரம் இருக்கும்ல, அரசியல் வேறுபாடுகளை கடந்து அவங்களெலாம் சில விஷயத்தில் ஒன்று சேருவாங்க, அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல் வந்து பாஜகவை ரொம்ப தாக்கி பேசாதீங்கன்னு திமுக வந்து வாய்மொழி உத்தரவு போட்டுக்கிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும், தமிழக தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் ஓரளவுக்கு ஜெயிப்பான்னு தெரியும். இப்போ இருக்க சூழ்நிலையில் திமுக அதிமுக கூடிய நேரடி போட்டி நிலவும். மூணு நாளுக்கு அணி இருந்தாலும் அந்த ரெண்டு அணி தான் கொஞ்சம் பிரதானமாக இருக்கும். அதுக்கப்புறம் டிடி விஜயநகரன் இருக்கார், அதுலேயும் டிடி விஜயநகரன் அமமுகவும் அதிமுகவும் இணைப்புன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எந்தளவுக்கு சாத்தியம் தெரில. அப்படி ஓரளவு இணைஞ்சால் ரெண்டு முனை போட்டி தான். ஏன்னா கமல்ஹாசன் வந்து மூணாவது நாலாவது அணிக்கெலாம் ஓட்டு வருமாங்கிறது சந்தேகம். அப்படி வந்து திமுக அதிமுக களத்தில் என்றால் இன்றைக்கி பிரதானமாக ஜெயிக்கக்கூடிய கட்சின்னு மக்களால் பார்க்கப்படுது வந்து திமுக தான். ஏன்னா திமுக வந்து நிறைய, அதாவது எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடியே நேற்று முந்தா நாள் வந்து அவர் வந்து நகை கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது பெரிய இம்பேக்ட் வருது. நம்ம ஏற்கனவே பதிவில் சொல்லியிருந்தோம், அதிமுக சொன்னாலும் அந்த மாதிரி இம்பேக்ட் இருக்காது, திமுக சொன்னதுனால ஒரு இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னோம். திமுக வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியும் தாங்கள் ஆட்சிக்கு வந்துவிடுவோம், ஆட்சிக்கு வந்தால் மேலே வந்து நமக்கு வந்து பாஜகவோட தயவு வேணும். உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்டாலின் வெளிப்படையாகவே சொன்னார், இது யார் யாரையோ சந்திக்க நிறைய பேரை வந்து சந்திக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், நான் இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கேட்டு என்னை சந்திக்கவே இல்லைன்னா கூறப்பட்டுக்கிட்டார். ஆனால் அவர் கவர்னரை வந்து தொடர்ச்சியாக நிறைய தடவை சந்திச்சு தான் இருக்கார் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும், திமுக கவர்மெண்ட் வந்தாலும் பாஜக தான் மேலே மூணு வருஷம் ஆட்சியில் இருக்காங்க, அவர்களை அனுசரித்து தான் போக வேண்டும். இல்லாட்டினா பாண்டிச்சேரியில் இருக்க நிலைமை தான், கிரண்பேடியை வச்சு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்க மாதிரி இங்கே ஒரு கவர்னரை போட்டு தொல்லை கொடுக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அதனால் திமுகவோட கடந்த கால வரலாறு கூட பார்த்திங்கன்னா பாஜக ஒரு வந்து தீண்டத்தகாத கட்சி, பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம், பண்டார பிரதேசிகளை உள்ளே விட மாட்டோம்லாம் கருணாநிதி சொன்னார். அதே பாஜகவை வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் போய் மினிஸ்டர்லேயே அங்கம் வச்சாங்க.
அதனால் திமுக வந்து கொள்கையெல்லாம் பிரலாமல் இருக்கக்கூடிய கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது. அதிமுகவும் சொல்ல முடியாது, ஏன்னா அதிமுகவும் கூட்டணி வச்சாங்க. அதுக்கப்புறம் வருந்திரன்லாம் அவங்க சொன்னாங்க. அதனால் திமுக வந்து பாஜகவுடன் போக தயாராகி விட்டது. மினிஸ்டர்லேயே பங்கு கொடுற அளவுக்குலாம் பேசிட்டாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திமுக வந்து பதவிக்கு வந்த உடனே இந்த காய்கள் தான் நகற்றப்படுக போகிறது. அதனால் பாஜகவை இப்போதே தாக்காதீர்கள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பாஜகவும் பெருசாக வந்து ஸ்டாலின் அவர்களை தாக்கி பேசுகிறத கம்மி பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திரைமறைவில் இருக்கிற விஷயங்கள் இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேசுகிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். நார்மலாக நம்ம காமன் மேனே என்ன சொல்லுவோம், கண்டிப்பாக திமுக வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா பிஜேபியோட சேர்ந்துருவாங்கப்பா. சேர மாட்டாங்க, ஏன்னா அது வந்து பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே பண்ணவங்க அப்படிங்கும் போது அது பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் இல்லை. சேர்ந்துருவாங்க, சேர்ந்து மினிஸ்டர்லேயே பங்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா அது வந்து தமிழர்களின் நலனுக்காக, தமிழ் இனத்தை வாழ வைக்கிறதுக்காக நாங்கள் சேர்ந்தோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க இணக்கமாக செயல்படணும்னு கூட சொல்லிக்கலாம். நமக்கு கிடைச்ச தகவல் அது. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரையில் வந்து அங்கேயே நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால திமுகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அதிமுகவில் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ்க்கிடையே பணிப்போர்னில் வந்து அமமுக ஓட்ட பெற பிரிக்கிறாங்க. இப்படி நிறைய அங்கே அதில் வந்து ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு வந்து முதல்வர் ஆகிறதுக்கு, எடப்பாடி மீண்டும் முதல்வர் ஆகிறதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. அதுவும் தொடர்ந்து மூன்றாவது தடவையாக முதல்வர் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் கடினம், ரெண்டாவது தடவை ஆகிறதே கடினம். இப்போ ஜெயலலிதா அம்மையாக இருந்தாலே மூணாவது தடவை ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரே ஒரு விஷயம், இப்போ எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்க, நகைக்கடனையும் விவசாய கடனையும் ஸ்டாலின் ரத்து பண்ண போகிறேன்னு தான் சொன்னார். ஒருவேளை எடப்பாடி வந்து யோசனை பண்ணி வந்து கஜானாவில் இருக்க பணமே போனாலும் பரவாயில்ல அப்படி கூட சில பேர் பேசுகிறாங்க. இப்போ ரத்து பண்ணிட்டா என்ன, தன்னுடைய செல்வாக்கு கூடும் இல்லை. ஏற்கனவே 2500 பொங்கல் பரிசு வழங்கினதில் கிட்டத்தட்ட 5000 கோடி வந்து கவர்மெண்ட் பணம் போயிடுச்சு. இந்த நகை கடன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 கோடி ஆகும். இந்த 3000 கோடியை எடுத்து இப்போவே செலவு பண்ணிவிட்டு நல்ல பேர் வாங்கிக்கலாமான்னு கூட யோசிக்கிறாரு. ஏன்னா தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பதற்கு என்னென்ன பண்ணணும்னு அவரும் தெளிவாக பண்ணிட்டு தான் இருக்கார். அவரும் தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பதற்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கார். தன்னை ப்ரொமோட் பண்ணுற விஷயத்தை நல்லா பண்ணிட்டுருக்காரு. தொலைக்காட்சி நாளிதழ் எல்லாத்தில் பார்த்தாங்கன்னா விளம்பரம்லாம் கொடுத்து, கவர்மெண்ட் செலவில் விளம்பரம் கொடுத்து எல்லோரும் கொடுக்குறது தான். காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க, பாஜக கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க, திமுக அதிமுக எல்லோரும் கொடுப்பாங்க. இவரும் அதே போல் கொடுத்து தன்னுடைய வந்து ஒரு பெரிய இமேஜை நிலைநாட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு சில சங்கடங்கள்லாம் இருக்குது. இப்போ ஓபிஎஸ் மாதிரி சங்கடங்கள், சசிகலா வழியில் வந்தால் என்ன நடக்குங்கிற சங்கடங்கள், எலெக்ஷனில் வந்து கொஞ்ச நாள் தான் வரப்போகுது, இந்த பதவி வந்து அந்த பவர் போயிடுச்சு அப்படிங்கும் போது வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிப்போம். இப்போயே பார்த்தீங்கன்னா சசிகலா ஆதரவு ஒன்று பேசுகிறாங்க, எதிர்ப்பு ஒன்று பேசுகிறாங்க, இதெல்லாம் கட்டுப்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இவ்வளோ பிரச்சனை. இந்த பிரச்சனைலாம் திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகம். திமுக என்ன நினைக்கிதுன்னா, எப்படியும் பாஜகவை வந்து பாஜகவோட இணைந்து தான் செயல்பட்டாகணும், பாஜகவோட இணைந்து செயல்படுறது தான் நமக்கு நல்லதுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா பாஜக தன்னுடைய ஆளுமை இல்லது வந்து தான் நினச்சதை சாதிக்க எது வேணால் பண்ணுங்கிறது மகாராஷ்டிரா சம்பவம், கோவா சம்பவம், கர்நாடகா சம்பவம் நிறைய உதாரணம் இருக்குது. அதில் திமுகவுக்கு ஒரு அச்சமும் இருக்குது. ஒருவேளை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அதிமுகவை ஜெயிக்க வைப்பதற்கான வேலைகள்லாம் ஏடிஎம்கே பாஜக ஈடுபடுமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறதுனால இப்போவே பேசிடுறாங்க. அதனால் அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தாலும் திமுகவுடன் மோதல் போக்கு இல்லை அப்படிங்கிறதான் நமக்கு கிடைச்ச தகவல். திமுகவுடன் அதாவது நட்பும் இல்லை பகையும் இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு ஃபேவராக இருங்க, நாங்கள் வந்தால் உங்களுக்கு ஃபேவராக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் பேசப்பட்டதாகவும் அது ஓரளவுக்கு முடிந்து விட்டதாகவும், ஏன்னா ஏடிஎம்கே அமமுக ஏடிஎம்கே உறவு எப்படி வந்து சேர்த்து வைக்க போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதையும் ஓரளவுக்கு காயை நவுத்திட்டு இருக்காங்கிறது நமக்கு கிடைச்ச தகவல். எது எப்படி இருந்தாலும் யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் பார்ப்போம். ஆனால் திமுக வந்து வாய் வழியாக உத்தரவு போட்டிருக்காங்கிறது சொல்லியிருக்காங்க. திமுக இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து பாஜகவை பெருசாக அட்டாக் பண்ண மாட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், திமுகவுக்கும் தெரியும், 2G கேஸ் இருக்குது, அது வெளில வந்தால் என்ன நடக்குமோலாம் தெரியும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நிறைய காரசார வாக்குவாதம்லாம் நடந்தது. ஆனால் அந்த வாக்குவாதம் இப்போ குறைஞ்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா இது உண்மையோ அப்படின்னு நினைக்க தோணுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.